நான் நேத்து கூட சொன்னேன் பால் திருடன் மூர்த்தின்னு, இல்லப்பா கொஞ்சம் மரியாதையா சொல்லுனாங்க. சரிங்க, இனிமேல் பட்டு பால் திருடர் மூர்த்தின்னு சொல்லிக்கிறேன். பாலை எடுத்து போய் அந்த டிப்போல கொடுக்கும்போது, டிப்போல இருந்து சேமிச்சு மொத்தம் எடுத்து அந்த கொள்முதல் நிலையத்துக்கு போகும்போது, அந்த பாலில் நுர வரணுன்றதுக்காக சோப்பு தண்ணியை கலந்த ஒரு மகா மட்டமான படுபாவி, கேடுகட்ட கேவலமான இழிபிறவிதான் இந்த மூர்த்தி. யாரை தேர்ந்தெடுக்க போறீங்க? நம்ம ஊர்ல ஒருத்தன் செக் பண்ணான், பிஜேபிக்காரன். பிஜேபிக்காரனுக்கு எப்பவுமே மாட்டு மூத்திரம் குடிக்கிற பசங்கள்ல அவனுங்களுக்கு சந்தேகமாவே இருக்கும். அவன் எல்லாத்தையும் சந்தேகப்படுவானுங்க. அவன் நேரில் பார்த்து அவன் சந்தேகப்படுற பசங்க அவனுங்களாம். கோட்டுக்கு 900 வித்த பசங்க இந்த அண்ணா அதிமுக பசங்க. கொரோனாக்கு உதவல, 900 வித்தான். ஆ ராஜா தப்பாவே பேசலை. இங்கே முடிவினாரில் கூட பேசினார். என்ன பேசினார்னா, தளபதியையும் எடப்பாடி பழனிசாமியும் ஒப்பிட்டு பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி திடீரென்று முட்டி போட்டு முதல்வரானதால், இது குறைப்பிரசவத்தில் முதல்வரானவர். இதில் என்ன கெட்ட வார்த்தை இருக்குது? அதிமுக நாயகன் செஞ்ச அட்டு ஊழியத்தால் பொள்ளாச்சியில் நல்ல பெண்ணோ கெட்ட பெண்ணோ தெரியாது. வேணாங்க, அந்த பொள்ளாச்சியிலேருந்து யாரும் பொண்ணு கொடுக்க எடுக்க வேணாங்கன்ற அளவுக்கு, பொள்ளாச்சியிலேருந்து விலாசம் மாறி கூட பெண்ணு கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி ஒரு கேவலத்தை இந்த அதிமுகனுக்கு பண்ணி வச்சுருக்கான். அண்ணா வலிக்குதுண்ணா, கழட்டிடுறேண்ணா, பெல்ட்டால் அடிக்காதீங்கண்ணா, அண்ணா வலிக்குதுண்ணா, வலிக்குதுண்ணான்னு கதறிச்சேன். டேய், அந்த பாவம் உங்களை சும்மா விடுமாடா? அந்த பொள்ளாச்சி ஜெயராமனுடைய பிள்ளைய இன்னும் பாதுகாக்கிற எவனா இருந்தாலும் பாஸ்டர்ட், அவன் தான்டா பாஸ்டர்ட். பொள்ளாச்சி ஜெயராம் ஒரு பொண்ணு கற்பழிச்சுட்டு ரோட்டில் சுற்றிட்டு இருக்கான் சுதந்திரமா. அவனுக்கு வந்து குண்டர் சட்டத்தை ரத்து செய்கிறீங்க, அந்த வழக்கை நிறுத்து போக செய்கிறீங்க, மான சூடு சொல்ற இல்லாமல் வெக்கமே இல்லாமல் அந்த பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு மீண்டும் சீட்டு கொடுக்குறேன். கட்சி ஆடாது, ஊட்டை விட்டு வெளியே வரல, மயிலுக்கு தீனி போட்டுன்னு வந்தான் அந்த ஆள். மயிலுக்கு தீனி அன்னைக்கு வளட்டாம்பார் தாடி, அதே அப்படியே அந்த ஷேவிங் பண்ண பயந்துன்னு கொரோனா வந்துட போதுன்னு நாங்கள்லாம் ரோட்டில் வந்து உதவி பண்ணிருக்கோம். கொரோனா இந்த நாட்டு பிரதமர் கொரோனாக்கு பயந்து போயிருக்கிறான். அதுக்கு இவங்களை பிரதமர் ஆக்கலாம்ல, இதை எங்கள் முதல் வருஷத்தில் உட்காந்துருவாங்க. எங்கள் ஆளுகா எங்கள் ஆளுங்களை பிரதமர் ஆக்கிட்டு போயிடுமா? 7 வழக்கு திமுகக்கார மேலே கூட இல்லாது, ஒரே ஒரு திமுகக்கார மேலே நில அபகரிப்பு வழக்கில் உள்ளே போயிருக்கிறான். இல்லை அவனால் வழக்கு இருக்குதுன்னு இவனால் சொல்ல முடியுமா? எல்லாம் சொல்ல முடியாது. இப்போ நான் கேட்குறதெல்லாம் என்னன்னா, இப்போ ஒரு பக்கம் மூர்த்தி, இன்னொரு பக்கம் சுதர்சனம். நான் நேற்று கூட சொன்னேன் பால் திருடன் மூர்த்தின்னு, இல்லைப்பா கொஞ்சம் மரியாதையாக சொல்லுனாங்க. சரிங்க, இனிமேல் பட்டு பால் திருடர் மூர்த்தின்னு சொல்லிக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா மூர்த்தி இந்த பால் மட்டும் இல்லை, லோக்கலில் அந்தாலும் பண்ண ஃப்ராடு ஒன்று சொல்கிறேன். மாதவர மூர்த்தி இங்கே எல்லாரும் சொன்னாங்க பாலில் தண்ணி கலந்தாரு, பாலில் தண்ணி இல்லை, தண்ணியில் பால் கலந்த பாவி. அது மட்டும் இல்லை, நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், சாதாரணமாக ஜெயலலிதாவில் பதவி நீக்கம் செய்யப்படல மூர்த்தி, குழந்தைங்க குடிக்கிற அந்த பாலில் விஷமாச்சின்னு சொல்கிறேன். எல்லாருமே சொன்னோம் நம்ம தோழர்களெல்லாம் பால்லேயே விஷம் கலந்த படுபாவி மூர்த்தின்னு. ஆனால் அந்த விஷமாவதற்கு உண்டான காரணம் என்ன தெரியுமா? பாலை எடுத்து போய் அந்த டிப்போவில் கொடுக்கும்போது, டிப்போலேருந்து சேமித்து மொத்தம் எடுத்து அந்த கொள்முதல் நிலையத்துக்கு போகும்போது, அந்த பாலில் நுர வரணுன்றதுக்காக சோப்பு தண்ணியை கலந்த ஒரு மகா மட்டமான படுபாவி, கேடுகட்ட கேவலமான இழிபிறவிதான் இந்த மூர்த்தி. யாரை தேர்ந்தெடுக்க போகிறீங்க? சொந்த காசில் சுற்றி வர சுதர்சனமா, இல்லை இந்த டுபாகோர் மூர்த்தியா? சந்தனமா சாக்கடையா? ரெண்டு தான் இன்னைக்கு தேர்தலில் மூர்த்தினா. இன்னைக்கு எவனா சொல்ல அதிமுகக்காரன், ஓட்டு கட்டு வர எவனா அதிமுகக்காரன், எங்க மூர்த்தி செங்குன்றத்தில் இந்த கட்டடத்தை கட்டி தந்திருக்கிறார், எங்க மூர்த்தி செங்குன்றம் பகுதியில் இந்த இடத்துல இந்த நலத்திட்டத்தை செய்திருக்கிறார். நாளைக்கு அதிமுக மைக்கு போட்டு சொல்லிட்டோம், எனக்கு தெரிஞ்சு ஒன்னே ஒன்று செஞ்சிருக்கிறான். தான் பால்வாடி ஸ்கூல் இருக்குது, பால்வாடி கட்டடம் கொஞ்சம் பழைய கட்டடம், அதை லைட்டாக சுரண்டி பெயிண்ட் சும்மா சிமெண்ட்டு தடவிட்டு ஒரு கல்வெட்டு போஸ்ட்டு போயிருக்கிறான். ஆனால் திமுககாரன், திமுக கூட்டணியில் இருந்த எம்பி எம்எல்ஏலாம் பார், தாப்பாண்டியம் பேரில் கட்டடம் இருக்கும், அண்ணன் என்விஎன் சோமு பேரில் கட்டடம் இருக்கும், அண்ணன் ரகு ஆருன் ஜெயம் ஆருன் கட்டடம் இருக்கும், நம்ம இதுக்கு முன்னாடி திமுகவில் இருந்த நெப்போலியன், எத்தனை பேர்
எந்த கட்டடம் இந்த சமுதாய கூடம் இந்த பள்ளி கட்டடம் இது இந்த 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 புயல் அடிச்சத ஒரு பாவி கூட வந்து அந்த ஸ்கூல் ஆண்ட வரல ஆனந்த் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் எங்கள் அண்ணன் சுதர்சனம் தான் வந்தார் 10 லட்சம் ரூபா கொடுத்துட்டு அந்த கா அந்த மதில் சுவரை கட்டிட்டு போயிருக்கோம் இந்த 40 லட்சம் ரூபா ஒதுக்கி இருக்கோம் இவ்வளோ பேசுகிறீங்களே அந்த அது இந்த மூர்த்தி இன்னொரு கதையை மறந்துட்டேன் இந்த செங்குன்றத்தில் லாரி போக்குவரத்துக்கெல்லாம் இடையூறாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சாலை இடையூறாக இருக்குது லாரி போக்குவரத்துக்கு ஒரு இடம் ஒதுக்கலான்னு கேட்டோம் இந்த ஊரில் இருக்க பொதுமக்களெல்லாம் போய் கோரிக்கை வச்சு இடம் கேட்கும்போது நம்முடைய நெல்லரசி மொத்த வியாபாரி சங்கம் இடத்த எதிர்க்க பிடபிள்யூடி தெரு பிடபிள்யூடிக்கு சொந்தமான அந்த இடம் இருக்குது ஒரு பழைய ஏக்கர் கணக்கு இடம் அங்கே இந்த லாரிகளை நிறுத்திக்கலான்னு சொல்லிட்டு பேசும்போது அதுக்கு நான் ஒப்புதல் வாங்கி தரணும்னா 2 கோடி ரூபா கொடுங்க இல்லை கடைசியாக 1 கோடி ரூபா கொடுங்கன்னு கேட்ட ஒரு அயோக்கியன்தான் இந்த மூர்த்தி இதெல்லாம் ஆதாரம் இருக்குது இன்னும் சொல்லணும்னா அவங்க கட்சிக்காரங்க தான் எங்கிட்ட வந்து சொன்னது பேசிட்டு இது கூட பரவாயில்லைங்க அந்த கரை போடும்போது ஏற்கனவே நின்று இந்த லாரிங்க உள்ளே போகக்கூடாதுன்னு இவங்க யாரும் பணம் தர மறுத்ததால் வேலி போட வச்சவர் தான் இந்த மூர்த்தி இவர் ஒன்றும் யோக்கியமான ஆள் இல்லை போன முறை யார் நிற்கலன்னு கேளு நீ பாலில் தண்ணி கலந்தியா தண்ணியில் விஷம் கலந்தியா அதில் தான் நிற்கல உனக்கு என்ன உன்னை கூட சிறந்த ஒரு வேட்பாளர் ஜெயலலிதா சீட்டு கொடுத்தாங்களா நீ ஒரு அமைச்சராக இருக்கும் போதே அசிங்கப்பட்டு பதவி இருந்தது தானே இந்த மூர்த்தி இந்த மூர்த்திக்கு என்ன வரலாறு இருக்கா சரி இந்த மூர்த்திக்கு தான் வரலாறு இருக்கா இல்லையான்றது இல்லை செங்குன்றத்தில் இருக்க அதிமுகாவது வரலாறு இருக்கா தமிழ்நாட்டில் இருக்க அதிமுகாவது வரலாறு இருக்கா கொரோனா கொரோனாவில் எவ்வளவு உதவுனீங்களா கொரோனா கடையெடுப்பு நடக்குது கொரோனா அந்த ஊரடங்கு நடக்கும்போது ஒரு 4-5 நாள் எல்லாரும் வேதனையோடு இருந்தோம் இந்த நாடு எப்படி போக போகுது நம்ம வாழ்க்கை எப்படி நகர்த்த போகிறோம் யாரையும் போய் 10 பைசா வாங்க முடியலையே யாரையும் சந்திக்க முடியலையே ஒரு முகத்தை பார்க்க முடியலையே இவ்வளோ வேதனையோடு வேதனையோடு வாழ்க்கையை நகர்த்துறோம் 4-5 நாள் தாங்க அதிகபட்சம் 4 நாள் ஒரு குரல் அன்பு உடன்பிறப்புகளே யார் யாருக்கு உணவில்லையோ யார் யாருக்கு சாப்பாடு இல்லையோ அதை கொடுக்க வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் கடமை பாதிக்கப்பட்டவன் தமிழன் அவனுக்கு நீ உதவ வேண்டும் என்று ஒரு குரல் அண்ணா அறிவாலயத்திலிருந்து கலைஞர் அவருடைய அன்பு புதல்வர் தளபதியினுடைய குரல் வந்தது எல்லாரும் போங்க உதவி பண்ணுங்க உடம்ப பார்த்துக்குங்க எச்சரிக்கையா இருங்க சமூக இடைவெளியோடு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு தளபதி சொன்னார் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை திமுக காரணம் அப்படியே எழுந்து வெளியே ஓடி வந்து உதவி பண்ணோம் இன்னும் சொல்லணும் ஒரு எண் கொடுத்தார் ஆன்லைனில் ஒரு எண் கொடுத்தார் அந்த எண்ணில் அந்த எண்ணை தொடர்பு கொண்டால் உடனே அவர்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் உணவு கிடைக்கும் ஏன்னா அந்த ஆன்லைனுடைய எண்ணில் ஒரு அந்த ஒருத்தருக்கு கோரிக்கை வச்ச உடனே அந்த மாவட்ட செயலாளர் தொடர்பு கொண்டு ஒன்றிய செயலாளர் தொடர்பு கொண்டு அந்த விலாசத்தை வாங்கி உடனடியாக உதவி இன்னும் சொல்லிட்டா நம்ம ஊரில் ஒருத்தன் செக் பண்ணான் பிஜேபிக்காரன் பிஜேபிக்காரனுக்கு எப்பவுமே மாட்டு மூத்திரம் குடிக்கிற பசங்கள அவனுங்களுக்கு சந்தேகமாகவே இருக்கும் அவன் எல்லாத்தையும் சந்தேகப்படுவானுங்க அவன் நேரில் பார்த்து அவன் சந்தேகப்படுற பசங்க அவனுங்களாம் அவனுங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு திமுக செய்தா இல்லையான்ட்டு ரெட் ஹில்ஸ்லேருந்தே அவர் நம்ம அண்ணா நம்ம தலைமைக்கு இவர் ஃபோனை போட்டார் ஏங்க என்னுடைய பெயர் டீ கடை பெருமாள் நான் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுகிறேன் நான் உங்களுடைய உதவியை எதிர்பார்க்கிறேன் உடனே தலைமையிலிருந்து மாவட்ட செயலர் நாசர் அண்ணனுக்கும் நம்ம அண்ணன் சுதர்சன் அண்ணனுக்கு தகவல் வந்த நம்ம நகர செயலாளருக்கு வந்தது தகவல் அந்த நகர செயலாளர் 30 மணி நேரத்தில் நகர செயலாளர் எப்படி தான் நிர்வாகத்துக்கு தகவல் தான் நான் ராஜேந்திரன் 30 மணி நேரத்தில் அந்த பிஜேபி காரனுக்கு எடுத்து போய் அந்த உதவியை பண்ணார் 5 நாளுக்கு வேண்டிய உணவை எங்கள் பார்வையில் அவன் பிஜேபி காரன் இல்லை அவங்க ஒரு மானங்கட்ட தமிழன் பிஜேபியில் இருக்கிறதால மானங்கட்ட தமிழன் இங்கே இருந்தான்னா மரத்தமிழ் அவ்வளோதான் சரி ஒரு தமிழன் பாதிக்கக்கூடாதுன்னு தான் பண்ணோம் இப்போ நான் கேட்குற கேள்வி செங்குன்றத்தில் இருக்க அதிமுக காரன் ஒருத்தனாவது
கொரோனாவுக்கு போது வந்தீங்களாடா வெளியே? கொரோனாவுக்கு வந்தீங்களா? எங்க 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 எங்களுடைய கட்சியில பிச்சை எடுத்தாங்க நகர செயலாளரும். அங்கங்க போய் எங்கங்க எங்கெங்க அப்படி பாங்கினாரு தெரியாது. வீடு வீடா போய் கொடுத்தோம். நம்முடைய பாபு தன்னுடைய சொந்த பணத்தில் இது பண்ணாரு. நம்முடைய சந்திரசேகர் போன்றவர் அவருடைய பகுதியில் பண்ணாரு. நம்முடைய லெனின் போன்றவர்கள், கபிலன் போன்றவர், தம்பி ஜெயமதன் போன்றவர்கள், விபரநாராயணன் ஒரு மாற்றுத்திறனாளி குழு ஒரு குழுவை கூப்பிட்டு அவரால் முடிஞ்சத அந்த உதவி பண்ணார். அதிமுக ஏதாவது பண்ணீங்களாடா? கொரோனாவில் என்ன பண்ணான் தெரியுமா? குவாட்ரு 600 ரூபாய்க்கு 900 ரூபாய்க்கு வித்தாங்க. அவன் கடையே தரகள்னா கூட இவன் போய் டிஎம்முக்கு ஃபோன் பண்ணி கடை திறந்து விடு கொஞ்சம் சரக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குவாட்ருக்கு 900 வித்த பசங்க இந்த அண்ணா அதிமுக பசங்க. கொரோனாவுக்கு உதவலை, குவாட்ரு 900 வித்தான். அப்படியே அந்த ஊரடங்கு கொஞ்சம் தளர்வாச்சு. நம்ம எல்லாரும் உதவி பண்ணின்னு இருக்கோம். நம்ம சுதர்சன் அண்ணன் கூட செங்குன்றத்தில் ஒரு 10 முறை வந்து 10-15 முறை வந்து உதவி பண்ணிட்டு போயிட்டார். அந்த ஒயின் ஷாப் ஒரு 2-3 ஹவர் திறக்கிறேன்னு நம்பாரு. உடனே எல்லாம் போர் உதறி போட்டுன்னு ஓடியான்ட்டு அதிமுகாரன் வெளியோ. போலீஸ்காரன் ரவுண்டு போடுறாரு. அந்த வட்டத்துக்குள்ளே போகணும், பாதுகாப்பாக சரக்கு வாங்கணும்னு இவன் என்ன பண்ணுறான்? போலீஸ்காரர்கிட்ட போயிட்டு நம்ம செயலாளர் வருவாருங்க, அவர் முன்னாள் கவுன்சிலர் வருவாருங்க, அவர் கொஞ்சம் சைட்டில் விட்டுருங்க, அவருக்கு டோக்கன் வாங்கிப்பார், உங்களுக்கு வந்து ஒரு 10 டோக்கன் ஃப்ரீயாக எடுத்துக்கோ போலீஸுக்கு, எங்களுக்கும் டோக்கன் கொடு. டாஸ்மாக்கு டோக்கன் வாங்குறதுல காட்டின ஆர்வம் மக்களுக்கு உதவுறதுக்கு காட்டினானா? மக்களுக்கு உதவுறதுக்கு காட்டினானா? அந்த அதிமுக காரன் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நீங்கள் இங்கே ஓட்டு கட்டு வர? உங்களுக்கு என்ன அடையாளம்? உங்களுக்கு என்ன அடையாளம்? இன்னைக்கு எந்த திட்டமாக இருந்தாலும் கலைஞர் போட்டது அந்த பேஸ் தான். சிந்தித்தவர் கலைஞர், புதுசு புதுசாக சிந்திப்பார். ஒரு மக்களை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்த தலைவர், அவருக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது, திமுகக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. 1967 ஆட்சிக்கு வந்தவொடனே கலைஞர் என்ன பண்ணுறாரு? பஸ் எல்லாம் தேசியமயமாக்கிறார். 1969 என்ன பண்ணுறாருனா சட்டநாதன் கமிஷன் அமைக்கிறார். சட்டநாதன் கமிஷன் அமைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் குடிசையெல்லாம் இடிச்சிட்டு அந்த குடிசை மாற்று வாரியம் அமைச்சு கட்டடம் கட்டி கொடுக்குறாரு. அன்றைக்கி தான் சொன்னார் நம்மளுடைய கம்யூனிஸ்ட் தோழர் மணலி கந்தசாமி சொன்னார், கலைஞரை பார்த்து நெகிழ்ச்சியோடு சொன்னார், கலைஞர் அவர்களே ஒரு துப்பாக்கி குண்டு சாதிக்க முடியாததை, ஒரு ரத்தம் சிந்தி சாதிக்கக்கூடியதை, ஒரு துளி பேணாமையால் சாதித்து விட்டவர்கள் கலைஞர் அவர்களே உங்களுக்கு நன்றின்னு சொன்னார். ரமணின் ஒரு 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 சட்டமன்ற உறுப்பினர், கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்திலிருந்து சொன்னார். கார்ல் மார்க்ஸுக்கு பிறகு, லெனினுக்கு பிறகு கலைஞர் அவர்களே உங்களால் தான் இது போன்ற புரட்சியை செய்ய முடியும்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் பேசி அது குறிப்பேட்டில் இருக்கு. அதுக்கு பிறகு 1971 கலைஞர் வரார். எல்லா கிராமத்திலையும் குக்கிராமத்தில் கூட மின்சாரம் இருக்கணும், ஒவ்வொரு கிராமத்திலும் மின்சாரம் இருக்கணும் திட்டம் திட்டார் கலைஞர். திட்டம் தீட்டி ஒவ்வொரு கிராமத்திலையும் மின்சார வசதி ஏற்படுத்தி தரார். இவன் சொல்கிறானே மோடி மாடல்னு சொல்லிட்டு, மோடி மாடல் என்ன தெரியுமா? இன்னும் கிராமத்தில், குஜராத்தில் பல கிராமங்களில் கரண்ட் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் காய்கறி வாங்க போன தாழ்த்தப்பட்ட பெண்களோ ஆண்களோ காய்கறி வாங்க போனால் காய்கறி தூக்கி போடுவான், அவங்க பொறுக்கி எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. இன்னைக்கு ஜாதி கொடுமை இருக்குது குஜராத்தில். அப்படிப்பட்ட ஆட்சி புரிந்தவர் தலைவர் கலைஞர். அதற்கு பிறகு 89 ஆட்சிக்கு வரும்போது ஒரு பைசா கேட்டு போராடுறான் விவசாயி, ஒரு பைசா யூனிட்டுக்கு குறைந்து போராடுறான், துப்பாக்கி சூடெல்லாம் நடக்குது. கலைஞர் வருகிறார், ஒரு பைசா ஏண்டா கேட்குறீங்க, உங்களுக்கு இலவச மின்சாரம் தான், என் உழவன் தமிழர் உழவனுக்கு இலவச மின்சாரம், இந்தியாவிலே இலவச மின்சாரம் கலைஞர் தான் தராரு. அதுக்கு பிறகு மாணவர்களுக்கு மடிக்கணினி, அதற்கு பிறகு 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசின்னு சொல்லிட்டு மைதானத்தில் சட்டமன்றத்துக்கு கூட போகாமல் பதவியேற்கிற மைதானத்திலே முதல் கையெழுத்து போட்டு மக்கள் நலனிலே ஆட்சி செய்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்து தலைவர்கள் நம்முடைய தளபதி போன்றவர்கள். தளபதி மேயராக வந்தார், 10 பாலம். இங்கே எடப்பாடி பழனிசாமி என்ன பெண்ணா பெண்ணாதுன்னா அவன் சம்பந்திக்கு டெண்டர் கொடுக்குறார்.
சம்பந்திக்கு டெண்டர் கொடுக்குறாரு, அதில் மாட்டிக்கினாரு. அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் தடை வாங்கி வச்சுனுக்கிறார். அதுக்கு பயந்துக்கினு தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி எல்லாருடைய அவர் மோடி சொல்லுகிற அத்தனை விஷயங்களுக்கும் தலையாட்டி கொண்டிருக்கிறார். தமிழக உரிமைகளை காவு வாங்கி கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி இந்த வெற்றியை பறித்து விட வேண்டும் என்று கொள்ளைப்புற வழியாக ஊடகங்களை பயன்படுத்தி இந்த வெற்றியை எப்படியாவது பறித்து விட வேண்டும் என்று பல வதந்திகளை கலப்புறான். ஒரு வாரம் முன்னாடி இவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில் இந்த இந்த ஜாதி பாருங்க, இந்தந்த ஜாதி பொண்ணுங்களை தூக்கின் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான செய்தி பரப்பி பார்த்தான். அதையும் நம்முடைய வழக்கறிஞர் பிரிவு முறியடிச்சிட்டோம். இப்போ எங்கே வந்திருக்கிறான்னா, ஆ ராஜா தப்பாக பேசிட்டாரு. ஆ ராஜா தப்பாகவே பேசலை, இங்கே மொட்டிமினாரில் கூட பேசினார். என்ன பேசினார்னா, தளபதியையும் எடப்பாடி பழனிசாமியும் ஒப்பிட்டு பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, எடப்பாடி நம்முடைய தளபதி 14 வயதில் இளைஞராக வந்தவர், இளைஞரணி வந்தவர். அதற்கு பிறகு தலைமை செயற்குழு, அதற்கு பிறகு பொதுக்குழு, அதற்கு பிறகு தலைமை செயற்குழு, அதற்கு பிறகு அவர் இளைஞரணி செயலாளர் ஆகிறார். அதற்கு பிறகு அவர் மேயர் ஆகிறார், எம்எல்ஏ ஆகிறார், அதற்கு பிறகு மந்திரி ஆகிறார், அதற்கு பிறகு துணை முதலமைச்சர் ஆகிறார். இப்படி பரிணாம வளர்ச்சியில் 300 நாள் எப்படி ஒரு கரு வளர்ந்து குழந்தை பெறுமோ அப்படி பிறந்தவர் தளபதி. அரசியலில் சொல்கிறார், அரசியலில் உதாரணத்துக்கு சொல்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி திடீரென்று முட்டி போட்டு முதல்வரானதால் இது குறைப்பிரசவத்தில் முதல்வரானவர். இதில் என்ன கெட்ட வார்த்தை இருக்குது? இதில் எந்த கெட்ட வார்த்தை இருக்கு? இதை விட கேவலமா உங்க ஜெயலலிதா, உங்க ஆத்தா ஜெயலலிதா சொல்லிச்சு தெரியுமா? எவனா கேட்டீங்களா? சோனியா காந்தியை பார்த்து பதிபக்தி இல்லாதவன் சொல்லிச்சு ஜெயலலிதா. இதே போன்ற தேர்தல் நேரம் சோனியா காந்தியை பார்த்து சோனியா காந்திக்கு பதிபக்தி இல்லைன்னு சொல்லிச்சு. இந்த அச்சு டாக் ஒருத்தர் ராஜேந்திர பாலாஜின்னு ஒருத்தர் காம்பார் மந்திரி. அந்த மந்திரி என்ன சொன்னான் தெரியுமா? ராகுல் காந்தி இத்தாலியனுடைய வித்து அப்படின்னா இந்த மாதிரியா சொன்னார் ஆ ராஜா. இன்னும் சொல்லிட்டான், 14 வயதிலிருந்து விரல் தேய எழுதி குரல் தேய பேசி உடல் தேய உழைத்து கொண்டிருக்கிற எங்களுடைய தலைவர், உழைத்து மறைந்த தலைவரை பார்த்து சொன்ன சொல்லிச்ச ஜெயலலிதா. திருட்டு ரயில் ஏறி வந்தவரும் சொல்லிச்சு. உன்னுடைய எம்ஜிஆருக்கு கதாநாயகன் சான்ஸ் வாங்கி கொடுத்தவர் கலைஞர். அவரை பார்த்து எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடியே கோபாலபுரத்தில் வீடு வாங்கினவர் கலைஞர். ஒரு வசனகர்த்தாவினுடைய பேரை போஸ்டரில் போட்டு, காலம் சினிமா நடிகனை விட கதாநாயகனை விட அதிக சம்பளம் வாங்கிய கலைஞரை பார்த்து திருட்டு ரயில் ஏறி வந்தவர்னு சொன்னீங்க, அதான் கேட்டோம். சரி, யாரா பார்த்தது, கூட வந்தது யாரு? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. அதாங்க இதுனார் இந்த விவாதத்தை ஜெயலலிதாவை நாகரிகமான முறையில் கலைஞர் வாயடைச்சார் தெரியுமா? வரலாறு அதான் கலைஞர். ஒன்றுமே சொல்லுங்க, அவர் என்னங்க இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்கன்னா, திருமதி ஜெயலலிதாவை பற்றி கவலை இல்லைன்ட்டார். முஞ்சு போச்சு திருமதி. அதிமுக மகளிர் அணியெல்லாம் எகிரி குச்சது. ஆய் திருமதி எப்படி சொல்லலாம்? சரி, திருமதியா இல்லையா ஜெயலலிதா சொல்லிட்டோம். அன்னைக்கு வாய மூச்சு ஜெயலலிதா. ஏன்னா இன்றைக்கு அவதூறுகளை பேசுகின்றவர்களே நாம் அவதூறு பேசுவதாக இன்றைக்கு பொய்யான செய்தியை பரப்பி கொண்டு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு இந்த ஆட்சி ஏதாவது இன்னைக்கு சொல்கிறானே பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி அதிமுக ஆட்சின்னு சொல்கிறான். இதை உடைய ஒரு 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 மகா பொய் இருக்குமா? பொள்ளாச்சி சம்பவம், நீங்கள்லாம் கொஞ்சம் அந்த நேரம் கொஞ்சம் வயிறு அடிவயிறு கலங்குது. இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை நினச்சாவே அடிவயிறு கலங்குதுங்க. 250 பெண்கள் பொள்ளாச்சிக்காரெல்லாம் இப்போ ஒரு ஒரு உண்மை தெரியுமா? பொள்ளாச்சியிலேருந்து பொண்ணு எடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி அதிமுக நாயகன் செஞ்ச அட்டுழியத்தால் பொள்ளாச்சியில் நல்ல பெண்ணோ கெட்ட பெண்ணோ தெரியாது. வேணாங்க அந்த பொள்ளாச்சியிலேருந்து யாரும் பொண்ணு கொடுக்க எடுக்க வேணாங்கன்ற அளவுக்கு
பொள்ளாச்சில இருந்து விலாசம் மாறி கூட பண்ணி கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு ஒரு கேவலத்தை இந்த ஆதிமுகாரனுக்கு பண்ணி வச்சிருக்கான். பொள்ளாச்சி ஜெயராமன் புள்ள அவனுடைய கூட்டாளி, பொள்ளாச்சி ஜெயராம் புள்ளி அவன் கூட்டாளி சேர்ந்து 250 பெண்களை சீரழித்து அவங்களெல்லாம் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த போட்டோவை மிரட்டி அந்த பெண்களுக்கு காதல் வலை வீசி அவர்கள் காதலித்து நம்பி வந்தவர்களை கொண்டு போய் பண்ணை வீட்டில் வைத்து சீரழித்து அந்த பெண்களுக்கு பெண்களை போட்டோ எடுத்துகிட்டு அந்த பணம் கேட்குறான். பார் நாகராஜன் ஒருத்தாங்க, அவன் தான் பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு வலதுகரான், அவன் தான் பொள்ளாச்சி ஜெயராமன் பிள்ளைக்கு A2Z. அவன் அவனுடைய வேலையே இந்த பெண்களை மிரட்டி பணம் பறிப்பது. இப்படி பெண்களை மிரட்டி பணம் பறிப்பது அதைவிட கொடுமை. நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க அந்த ஆடியோவில் வீடியோவில், அண்ணா வலிக்குதுண்ணா கழட்டிடுறண்ணா பெல்ட்டால் அடிக்காதீங்கண்ணா அண்ணா வலிக்குதுண்ணா வலிக்குதுண்ணான்னு கதறிச்சே. டேய் அந்த பாவம் உங்களை சும்மா விடுமாடா? அந்த பொள்ளாச்சி ஜெயராமனுடைய பிள்ளைய இன்னும் பாதுகாக்கிற எவனா இருந்தாலும் பாஸ்டர்ட், அவன் தான்டா பாஸ்டர்ட். பொள்ளாச்சி ஜெயராமன் ஒரு பொண்ணு கற்பழிச்சுட்டு ரோட்டில் சுற்றிட்டு இருக்கான் சுதந்திரமா, அவனை வந்து குண்டர் சட்டத்தை ரத்து செய்கிறீங்க, அந்த வழக்கை நீர்த்து போக செய்கிறீங்க, மான சூடு சொல்கிற இல்லாமல் வெக்கமே இல்லாமல் அந்த பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு மீண்டும் சீட்டு கொடுக்குறேன். கட்சியாடாது கட்சியாது வெக்க பண்ணோம், அந்த கட்சியில் இருக்கிறதுக்கு நீ வெக்க பண்ணோம். என்ன செஞ்ச இந்த ஆனா மோடி நல்லது செஞ்சார். என்ன செஞ்சார் மோடி? அதிமுக சொல்கிறான் நம்ம நிறைய கொடுத்தாருங்க மோடி. என்னடா கொடுத்தாரு? உங்ககிட்ட வாங்கி பண்ணு ஜிஎஸ்டி வரியா ஒன்றும் திருப்பி கொடுக்கல. நான் என்ன சொல்கிறேன், இந்த இந்த படத்தில் சந்தானம் படத்தில் சொல்லுவான், இந்த பஞ்சு மூட்டை எத்துமே அந்த குடோனில் போடு, அந்த பஞ்சு மூட்டை எத்துனது இங்கே போடு, அதுக்கு இன்னொருத்த கேட்பான் இந்த பஞ்சு மூட்டை அந்த குடோனிலே இருக்கலாமேன்னு. இப்போ நம்ம கேட்குறோம் தான், ஏன்டா 12% 20% வரி வாங்கி போயிட்டு எனக்கு 8% திருப்பி கொடுக்குறேன் 7% திருப்பி கொடுக்குறேன்னு சொல்கிறீன், அதுக்கு நீ வாங்கும் போதே 12-15 கம்மியாக வாங்கி போ, நாங்கள் எங்கே வச்சுக்கிறோம் நாங்கள் வாங்கி, நீ வாங்கி போய் அதை வச்சுக்கினு. இப்போ வரும், நாளைக்கு வரும், விரைவில் வரும். முதல்வர் கோரிக்கை வைத்திருக்கிறார். ஏண்டா துட்டு வரலன்னு கேட்டால் அதாங்க முதல்வர் கோரிக்கை வச்சிட்டாரு. ஏண்டா 2 வருஷத்துக்கு முன்னாடி போனார் அப்போ அதானே வச்சாரு? ஏங்க அவர் எப்பவுமே ஒரே மாதிரி தாங்க வைப்பார் கோரிக்கை, அதிலெல்லாம் மாற்றமே கிடையாது. அந்த மோடி என்ன செஞ்சார்ப்பா? மோடி வெகுஜன விரோதி மோடி. கொரோனாவில் பாதித்தமே அந்த மோடி, இந்திய மக்கள் பாதிச்சான்ல, நான் இந்துக்களுக்கான பிரதிநிதின்னு சொல்கிறான்ல அந்த மோடி, பெரும்பான்மையாக இந்துக்கள் தானே பாதித்தோம், ஊட்ட விட்டு வெளியே வரல, மயிலுக்கு தீனி போட்டுன்னு வந்தான் அந்த ஆள், மயிலுக்கு தீனி போ அன்றைக்கி வல்ட்டாம்பார் தாடி, அதே அப்படியே அந்த ஷேவிங் பண்ண பயந்துன்னு கொரோனா வந்துட போதுன்னு நாங்கள்லாம் ரோட்டில் வந்து உதவி பண்ணிட்டு கொரோனா, இந்த நாட்டு பிரதமர் கொரோனாவுக்கு பயந்து போயிருக்கிறோம், அதுக்கு இவங்களை பிரதமர் ஆக்கலாம்ல, எங்கள் முதல் வருஷத்தில் உட்காந்துருவாங்க எங்கள் ஆளுதான், எங்கள் ஆளுங்களை பிரதமர் வாங்கிட்டு போயிடுமா? கொரோனாவுக்கு பயந்துங்கன்னு ஊட்டை விட்டு வெளியே வராமல் 10 அடுக்கு பாதுகாப்பில் மயிலுக்கும் வாத்துக்கும் தீனி போடுற மோடி இந்த நாட்டுக்கு தேவையா? அதை கூட பரவாயில்ல, கை தட்டினா வலை வர கொரோனா போயிடும் நான் பாருங்க. ஐயோயோ நான் அன்னைக்கு தாங்க என்னடா இது, கை தட்டினா வாடா கொரோனா போவோம், கை தட்டினா கல்லாம் அந்த பயத்தில் நம்மளெலாம் கை தட்டினான். பிஜேபி காரனுக்கு மூளை இல்லைல்ல, அவன் அந்த டபரா குண்டாலெலாம் தட்டின்னு ரோட்டுக்கு வந்தான், கோகோ கொரோனா கோகோ கொரோனா கோகோ கொரோனான்னா என்னடா கொரோனா கோகோ கொரோனானா போயிடுமா? சரி அதான் பாவி அப்படி சொன்னான்னா நீங்கள் சரியாக 9 மணிக்குன்னு நினைக்கிறேன், அந்த எத்தனை மணி விளக்கு பிடிக்க சொன்னார் அது டைம், விளக்கு பிடிக்கிறது விளக்கு பிடிச்சா கொரோனா போகணும்னா, ஏன்டா விளக்கு பிடிக்க சொல்கிறதுக்கு இந்த நாட்டுக்கு எனக்கு பிரதமர் தேவையா? ஏன் ஒரு 2000 ரூபா போட்டியா நீ? அந்த பஞ்ச காலத்தில் ஒரு குழந்தைக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்க முடியல எங்கள் தாய்மார்களால், எங்கள் தாய்மார்களால் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல, எங்கள் தாய்மார்களால் ஒரு வேளை கஞ்சி காய்ச்சிக்கிட்டு குடிக்க முடியல, பிஸ்கட் கொடுத்து ஒரு 2000 ரூபா போட்டிருக்கலாம்ல, அதோடய ஒரே தேசம் ஒரே எங்கள் வடநாட்டிலலாம் இந்தி படி வேலை கிடைக்கின்றானுங்களே இந்த பிஜேபிக்கார நாயங்களே, இந்தி படித்தவனுக்கு ரெட்டிஷன் நாங்கள் தான்டா சோறு போட்டு அமிச்சோம், வெளிமாநில தொழிலாளிக்கு நாங்கள் தான் சோறு போட்டோம், எங்கள் தமிழனை எங்கன்னா வடநாட்டில் பாய்ச்சான்னு சொல்லு,
இந்தி படிச்சா வேலை கிடைக்கும், இந்தி படிச்சா வேலை கிடைக்கும்ன்றல்ல, இந்தி படிச்சா வேலை கிடைக்கும்னா இந்திக்காரன் மொத்தம் நம்ம ஹைஸ்கூல்ல நாங்க தான் சோர் போட்டோம். வெளிமாநில அத்தனை பேரும் பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் எல்லாத்துக்கும் அங்க யாரா பெரும்பான்மையா எங்க திமுக இருந்தா நம்ம கூட்டணி கட்சியார் இங்க இருக்கிறவங்க தான் இருந்தோம் பெரும்பான்மையா சோறு போட்டு அமிச்சோம். நடந்து போனாங்க இந்த நாட்டில், நடந்து போனா ஒரு வண்டி வைக்க வக்கிருக்கா மோடிக்கு வண்டி வச்சு அந்த இந்திய குடிமகனை கூட்டு போய் அவன் சொந்த மாநிலத்தில் இறக்குவதற்கு இந்த நாட்டினுடைய மூளைகட்ட மோடிக்கு யோகியதை இருக்குதா? நான் செஞ்சேன் இந்திய மக்களுக்கு நல்லது செஞ்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு யோகியதை இருக்குதா? நாங்க செஞ்சோம். நாட்டில் வழிபோக்கு நடந்து போனாங்க. ஒரு ரயில் நிலையத்தில் ஒரு தாய் செத்து கிடக்குறா, ஒரு 4 வயசு குழந்தை, அந்த தாய் செத்தது கூட தெரியாம அந்த குழந்தை சுற்றி வருதுங்க. உலக நாடெல்லாம் காரி துப்புனா, இந்த படத்தை பார்த்துட்டு உலக நாடெல்லாம் காரி துப்புனா. மோடி என்ன சொன்னார்னா, பரவாயில்ல துப்புனா தொடச்சிக்கிறேன். நம்ம நாஜில் சம்பத் சொல்கிறார்ல ஒரு நல்ல வசனம், அது யாருக்கு பொருந்தோம்னா மோடிக்கு தான் பொருந்தோம். இன்றைக்கு தமிழருடைய நலனை அடகு வச்சிருக்கான். அன்னைக்கு ஆஹா ஓகோ 1.5 லட்சம் பேர் திமுக கொண்டுருச்சுனால 1.5 லட்சம் பேர் சாவுக்கு இன்னைக்கு நீதி கேட்க ஐநா சபையில் தீர்மானம் வருது. அதை எதிர்த்து வெளிநடப்பு செய்கிறான் இந்திய அரசாங்கம். இங்கே இருக்கிற அதிமுக காரன் எவனாவது தட்டி கேட்க யோகியது இருக்கா? இன்றைக்கு காலம் நேரத்தின் அருமை கருதி நம்முடைய தளபதி அவர்கள் சொன்ன தேர்தல் அறிக்கைக்கு சில விஷயங்கள், முக்கியமாக தளபதி அவர்கள் உரிமை தொகைன்னு அறிவிச்சிருக்கார். மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை. கொரோனாவில் தளபதி கேட்டார், பணம் கொடுறோம் பாவி, எல்லாரும் பாதிச்சிருக்காங்க போது கொடுக்கலையே, அந்த பணத்தை கலைஞர் பிறந்த நாளைக்குள்ளே நான் தரேன்னு சொல்லியிருக்கார் தளபதி. இன்றைக்கு பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் 40% இடஒதுக்கீடு கொடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் நம்முடைய தளபதி அவர்கள். 100 நாள் வேலையை 150 ஆக மாற்ற நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் எண்ணற்ற திட்டங்கள், நேரத்தின் அருமை கருதி எங்களால் சொல்ல முடியவில்லை. எனவே நாம் உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, நீங்கள் தேர்ந்தெடுங்கள், உங்கள் மீது அக்கறை உள்ள ஒரு நபரை தேர்ந்தெடுங்கள். சொந்த காசில் சுத்துற சுதர்சனம் வேணுமா, கட்ட பஞ்சாயத்து மூர்த்தி வேணுமா, இதுதான் இன்றைக்கி நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு. பால் ஊழல் மூர்த்தியா, பரிசுத்தமான சுதர்சனமா? தளபதி முதலமைச்சராக வந்தால்தான் இன்றைக்கு இந்த நாடு முன்னேறும் என்று நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமக்களும் இன்றைக்கு முடிவெடுத்து விட்டார்கள். அதிமுக காரன் போகிற இடமெல்லாம் விரட்டி அடிக்கிறார்கள் காட்சியை நாம் தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். எனதென்று இந்த செங்குன்றம் பகுதி எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை. செங்குன்றத்திலே எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக அதிகமான வாக்குகளை வாங்கி தந்து வணக்கம் உள்ளவர்கள் நாங்கள். ஆனால் இந்த தேர்தலிலே தோழர்களை எதிர்த்து நிற்கிற பால் ஊழல் மூர்த்தி டெபாசிட்டை பறிகொடுக்கிற அளவிற்கு நம்முடைய உழைப்பு இருக்க வேண்டும். அந்த உழைப்பு இருக்க வேண்டும். உங்களுடைய எண்ண முதயசூரியனாக இருக்க வேண்டும். உங்கள் சின்ன முதயசூரியனாக இருக்க வேண்டும். மறந்து விடாதீர்கள், உதயசூரியன் உதயசூரியன் உதயசூரியன். வாய்ப்புக்கு நன்றி.